குக்குத் கோமாலியில் செகண்ட் ரன்னரப் பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட். அஸ்வின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஸ்வினோட ஃபேன்ஸ், முக்கியமாக அஸ்வின் தான் டைட்டில் வின்னராக வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ்வின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன்னரப்பாக வந்துட்டாரு. ஆஃப்டர் குக்குத் கோமாளி பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து 3 மூவியில் சைன் பண்ணியிருந்தாரு, அது அவர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவியில் புகழ் கூட சேர்ந்து நடிக்கிறாரு நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அஃபிஷியலாக அந்த நியூஸை இன்ஸ்டாவில் சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மூவியில் சைன் பண்ணியிருக்காரு, அந்த மூவியை தவிர்த்து, புகழ் கூட நடிக்கிறாருல அந்த மூவியை தவிர்த்து. ஸோ அந்த 2 மூவியில் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டைரக்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி தான். வணக்கம் சென்னையெல்லாம் டைரக்ட் பண்ணாங்கள அவங்க தான். ஸோ ரொம்பவே சூப்பரான மூவின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருக்குமா. ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ரெஜைன் மூவிஸில் இணைஞ்சிருக்காரு நம்ம அஸ்வின், ரொம்பவே ஸ்வீட்டான நியூஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வினை ரொமான்டிக்காக பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அஸ்வினோட வளர்ச்சியும் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சிவாங்கி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட அப்கமிங் மூவியில் சைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவாங்கி ஒரு பிக் ரோல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃப் கிருத்திகா டைரக்ஷனில் நம்ம அஸ்வின் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஒரு மூவியில். ஸோ என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ் பாருங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட மூவியை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக நடிக்கணும், இன்னும் உயரத்துக்கு போகணும்னு நம்ம சேனல் சார்பாக நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா தளபதியோட மேனேஜர் ஜெகதீஷ் வந்து நம்ம அஸ்வினோட அப்கமிங் மூவி கால் ஷீட்ஸ் எல்லாம் அவர் தான் மேனேஜ் பண்ணுறாருன்னு இப்போ கரண்ட்டாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. பட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.